வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மூன்று விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கிறோம்னா என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ல எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதற்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாறு பண்ணியிருக்காங்க, ஸோ அதற்கான கல்வி தகுதி, சம்பளம், இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் எங்கு தராங்க, ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம வீடியோக்குள் போயிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி டெய்லி வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த இணையதளத்தில் தான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இணையதளத்தில் போயிட்டு பெல் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இணையதளத்தில் எப்போதெல்லாம் ஜாப்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறாங்களோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணாமல் விட்டுறீங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணலைன்னா நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். யூடியூப்பில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மஸ்ட்டாக இணையதளத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போயிட்டு திருக்கோயில் அலுவலகத்தில் தான் பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படித்து நீங்கள் பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஸோ திருக்கோயில் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து தராங்க. ஸோ நீங்கள் நேரடியாக போயிட்டு நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ எந்தெந்த கோயிலில் வந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பண்ணியிருக்காங்க, சம்பளம் வந்து எவ்வளோ தராங்க, ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கட்சி என்னைக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் திருக்கோயில் அலுவலகத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் சிவன் கோயில் ஒரு வேங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 2300 to 7400. இதற்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், தமிழில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்ய தெரிந்திருக்க வேண்டும், ஆகம பள்ளி அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற வேத ஆகம பயிற்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா ஓராண்டு சைவ ஆகம பயிற்சி சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு மேல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் பெருமாள் கோயில், சம்பளம் பார்த்தீங்கன்னா 2300 to 7400. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், தமிழில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனை செய்ய தெரிந்திருக்க வேண்டும், ஆகம பயிற்சி சான்றிதழ் வந்து பெற்றுத்தர வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயதிற்கு மேல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா திருவலகு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 2300 to 7400. ஸோ இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த பதவிக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிகளுக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து தராங்க. ஸோ நீங்கள் நேரடியாக போயிட்டு திருக்கோயில் அலுவலகத்துலேருந்து இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் திருக்கோயில் அலுவலகத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதற்கான டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 6/8/2021 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா பார்த்தீங்கன்னா இந்து மதத்தினை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட்.